ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இறைக்க தமிழன் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் போட்டு ஒரு வீடியோ போட்டு. ஓகே, வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளார போகலாம். சரி, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து, ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் கம்யூனிட்டி டேபில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். என்னென்னா வந்து இந்த மாதிரி என்னோடய சூழ்நிலை வந்து என்னோடய பேரண்ட்ஸை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அதனால் வந்து என்னால் லைவ் போட முடியாது, வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் இல்லை எல்லாருமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்தீங்க. ஸோ அதில் டிஸ்லைக்ஸ் வந்ததா இல்லையான்னு கூட நான் பார்க்கல, ஏன்னா நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை. அது என்னங்கிறது நான் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். என்னென்னா, அப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூ, அது சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனால் அது கொஞ்சம் பெரிய ஒரு ஆப்ரேஷன் அளவுக்கே போயிடுச்சு. பட் நவ் இஸ் ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ப்ரே. நீங்கள் எல்லோரும் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டீங்க, நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிங்க, ஓகேவா ப்ரோ, ஓகேவா ப்ரோ. இன்னும் சில பேர் டெய்லி காலையில் மத்தியானம் நைட்டு மூணு வேளையும் எப்படி ப்ரோ, ஓகேவா ப்ரோ, ஓகேவா ப்ரோ, ஓகே ப்ரோன்னு கேட்டிங்க. ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ இந்த அளவுக்கு வந்து லவ் வந்து வச்சுருக்கீங்க, யாருனே தெரியாது, என் முகம் தெரியாது, ஃபேஸ் ரிவீல் ரிவீல் நிறைய கேட்டே இருந்தீங்க. பட் எனக்கு அதில் பெரிய ஈடுபாடு இல்லை, ஏன்னா என்னோடய ப்ரொஃபஷன் அப்படி. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து என்னோடய ஈடுபாடு வந்து நான் காட்ட முடியாது, அதுதான் வந்து ரீசன். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நன்றி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது விஷயம் நிறைய பேர் கேட்டது, ஏன் ப்ரோ உங்கள் நேம் சிஎஸ் புகழுங்கிறது சிஎஸ் ஜீரோன்னு மாற்றிட்டீங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நம்ம கடைசியாக வீடியோ போட்டு ஒரு நல்ல லைவ் எல்லாம் போட்டு நல்ல நம்ம சேனல் நல்ல ஒரு க்ரோத்தில் தான் போயிட்டுருக்கு, இப்போவும் போயிட்டு தான் இருக்குது. எனக்கு அந்த ரைஸ் ஆகுறது, சப்போட கவுண்ட் ரைஸ் ஆகுறது, இதிலெல்லாம் எந்த டீவியேஷனும் எனக்கு கிடையாது, நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கு நல்லா தான் போகுது. ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் யூடியூப் சேனலுங்கிறது என்னோடய இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்னோடய விருப்பத்துக்கு தான் நான் வச்சுருக்கேனே தவிர, நான் காசு சம்பாதிக்கணும் அதில் வந்து பெரிய பேர் வாங்கணும் அப்படிலாம் கிடையாதுங்கிறது என்னை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் தெரியும், என்னை பர்சனலாக தெரிஞ்சிருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும். மோஸ்ட்லி எல்லா யூடியூபரும் சொல்கிறது தான், பட் நான் இருந்து காட்டிக்கிட்டு இருக்கேன், அதுதான் உண்மை. ஓகேவா? சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜீரோ அப்படிங்கிறது எதனால் ப்ரோ ஜீரோ அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஒரு டைம் ஆஃப் பாயிண்டில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வீட்டில் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததா, ஸோ இதையும் நாம் பார்த்துக்கணும். சரியாக தூக்கம் கிடையாது, ஏன்னா ரெண்டு வாரம் ஹாஸ்பிட்டலில் வந்து எதுவுமே வந்து தூங்குறதுக்கு வழியே இல்லாமல் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருப்பாங்க செக் பண்ணுறதுக்கு, நானும் தூங்கவும் இல்லை. ஸோ இது எல்லாமே ப்ரெஷர் போயிட்டு இருந்தது, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது, இஸ் வெல் அண்ட் குட், எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாமே ஓகே. இதுக்கப்புறம் இந்த ரேங்க் புஷ்ங்கிறது ஒன்று வந்தது. ரேங்க் புஷ் வந்து எனக்கு சரியான டைமிங் கிடைக்கல, பட் இருந்தாலும் கிடைச்ச டைமிங்கில் வந்து நான் விளாட ஆரம்பித்தேன். ஓகேவா? பட் இந்த கிடைச்ச டைமில் வந்து எனக்கு விளாட்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ் பகாடி, அப்புறம் சிஎஸ் சண்மதி, சாண்ட்ரேஜு, அப்புறம் சாண்டி ப்ரோ. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இது மூலிமா வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றியெலாம் எதுக்குன்னு கேட்பாங்க, பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை, ஏன்னா என்னோடய சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு எனக்காக சப்போர்ட்டுக்கு நின்னது இவங்க எல்லாமே தான். இவங்களோட தலைவரும் சில பேர்லாம் இருக்காங்க, பாலா, லோக்கிலால், இவங்க எல்லாமே இருக்காங்க. அப்புறம் நம்ம கில்டு பசங்க, குட்டி குட்டி பசங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தில் வந்து எல்லாரோட பேரையும் சொல்ல முடியாது இல்லையா, அப்புறம் வீடியோ ஃபுல்லும் அதுக்கே ஓடும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லோரும் கான்ட்ரவர்சிக்கோசர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் சொல்ல வேண்டிய விஷயம்லாம் சொல்லிவிட்டு கான்ட்ரவர்சிக்கு போயிடலாம். ஓகேவா? இது எல்லாமே முடிஞ்சது, எல்லாமே ஓகே. எனக்கு அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணலான்னு அந்த இது இருக்கும்போது, கிராண்ட் மாஸ்டர் ஒரு டைமில் ரீச் ஆனேன், பட் நான் அதை யாருக்கிட்டையுமே நான் சொல்லவே இல்லை, அதை நான் வெளிப்படுத்தணும் கூட விரும்பலை. ஏன்னா அந்த சந்தோஷத்தை என்னால் வந்து ஏற்றுக்க முடியல, ஏன்னா அந்த டைம் வந்து எனக்கு ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஓவராக இருந்தது, ஏன்னா ஏற்கனவே ரெண்டு வாரம் தூக்கம் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ப்ளே சரி விளாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி கேம் ப்ளே பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஜீரோ லெவலுக்கு வந்து போயிட்டேன், இதுதான் உண்மை. ஆக்சுவலாக இதுதான் உண்மை. அது என்னன்னு சொல்ல தெரியல, ஒரு கோபம், மனசுக்குள்ளே ஒரு கோபம், யார் மேலேயும் காட்ட முடியல, ஒரு விதமான ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தம், மன அழுத்தம் வரும். ஓகேவா? ஸோ இந்த கேம் இவ்வளோ தூரம் அடிக்ட்டு அடிக்ட்டுன்னு எல்லாருமே பேசுகிறது ஓகே, பட் அது நம்ம ஃபீல் பண்ணும்போது, ஏன்னா நான் வந்து மோஸ்ட்லி அடிக்ட் ஆக மாட்டேன், எல்லா கேமுமே சும்மா ஜாலியாக விளாடுவேன் அவ்வளோதான். ஸோ அது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து நம்மளையே ஒரு விதத்தில் வந்து அடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் விளாடுங்க விளாடலாம் நான் சொல்ல விரும்பவே இல்லை, இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஆனால் நான் இப்போவும் விளாண்டுட்டு தான் இருக்கிறேன், எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் விளாண்டுட்டு தான் இருக்கேன், ஹீரோக்கு யாராவது புஷ் பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்.
ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் ஃப்ரீ ஃபயரே விளாடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய வழிகளை வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு வேறு யாரும் கிடையாது. ஏன்னா இது கொரோனா டைமு, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் எங்கேயுமே போக முடியாது, ஒர்க் ப்ரெஷரு எல்லாமே இருக்கும். ஓகேவா? இது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை போட வேண்டாம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், பட் இருந்தாலும் போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது எல்லாமே முடிஞ்சது. இது இதனால தான் வந்து நான் ஜீரோன்னு வந்து பேரே மாற்றினேன். சரி, திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம், ஃபஸ்ட்லேருந்தே போவோம், ஜீரோன்னு ஸ்டார்ட் பண்ணியே போவோம், இப்போ என்னத்தை போய் அப்படிங்கிறனால தான் சிஎஸ் ஜீரோன்னு மாற்றினேன். என் கில்டுமெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இது பிடிக்கவே இல்லை. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, கில்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது, யாருக்கிட்டயோ சண்டை போயிடுச்சு போல இருக்குது, அதனால தான் பேர் மாற்றிட்டாரு அப்படின்ட்டு. பட் உண்மையாகவே நான் ஜீரோன்னு பேர் மாற்றினதுக்கு ரீசன், உண்மையாகவே என் மென்டல் லெவலும் சரி, எனக்கு அந்த ஜீரோ லெவலில் தான் இருந்தது. பட் ஜீரோலேருந்து அதை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறக்கோசரம் தான் ஜீரோன்னு நான் பேர் மாற்றினேன். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம், நான் ஏன் வந்து ஜீரோவாக மாறினேன் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றினேன்ட்டு. ஓகே, அடுத்தது ஃபைனலாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், கான்ட்ரவர்சிக்குள்ளார போயிடலாம். நீங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஓகே, இந்த கான்ட்ரவர்சி எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா, நான் நிறைய சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? அது வந்து மோசமான வீடியோ போடுற சேனலாக இருந்தாலும் சரி, நல்ல நல்ல வீடியோ போடுற சேனலாக இருந்தாலும் சரி, நான் யூஸ்வலாக வந்து பார்ப்பேன். எதுக்கு பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நான் பார்ப்பேனே தவிர அதில் இருக்கிற விஷயத்தை வந்து அப்படியே எடுத்துக்க மாட்டேன். இது ஒரு விஷயம். ஏன்னா அவங்க கண்டென்ட்டுக்கோசரம் போடுறாங்கங்கிறக்கோசரம் அதை வந்து நான் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இதே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்து மெசேஜ் பண்ணுற பசங்க ஒரு ரெண்டு குரூப்புக்குள்ளார நடக்கிற சண்டைக்குள்ளார போயிட்டு அவங்களோட கமெண்ட்டை போடுறாங்க. போடுறது அவங்களோட உரிமை நான் இல்லைன்னு சொல்லலை, பட் போடுற விதம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கெட்ட வார்த்தையில் பேசுவதும், அந்த அந்த சேனல் யூடியூபரோட பேரண்ட்ஸை பற்றி திட்டுறதும், இந்த மாதிரி தரக்குறைவான கமெண்ட்ஸை வந்து நானே என் கண்ணால் பார்த்தேன். இந்த விஷயங்கள் தான் எனக்கு உண்மையாகவே ரொம்ப 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 என் மனசை பாதித்த விஷயமே. ஓகேவா? ஸோ அந்த பசங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ தம்பிகளாக எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அவங்கவங்க அவங்கவுங்க தேவைகளுக்காக தான் வீடியோ போடுறாங்க, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நான் ஒன்றே ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன், யாரும் யாரோட தப்பையும் வந்து தட்டி கேட்குறது கிடையாது, ஓப்பனாக சொல்கிறேன். சரியா? அவங்கவுங்க தேவைகளுக்காக மட்டும்தான் தட்டி கேட்குறாங்க, இது ஓப்பனாகவே நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன். ஓகேவா? இது எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. யாரும் யாரோட தப்பையும் வந்து தட்டி கேட்குறது கிடையாது, அவங்களோட தேவைகளுக்காக மட்டுமே தான் தட்டி கேட்கிறார்கள். முதல்ல இந்த விஷயத்தை தெளிவாக 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 புரிஞ்சுக்கோங்க. என்ன ப்ரோ இப்படி சொல்கிற, நீயும் தட்டி கேட்க மாட்டேன், தட்டி கேட்குறவனையும் வந்து அவனோட சொந்த கண்டென்ட்டுக்கோசம் தான் தட்டி கேட்குறான் அப்படிங்கிறீங்களே அப்படிங்கிறீங்களா? உண்மைதான். ஏன்னு தெரியுமா? ரெண்டு விதமான ஒரு கேங் வந்து இப்போ சுற்றிகிட்ருக்கு. ஒன்று தப்பு செய்கிற கேங்கு, இன்னொன்று அந்த தப்பை தட்டி கேட்குறேன்னு சுற்றுற ஒரு கேங்கு. ஓகேவா? இந்த ரெண்டு கேங்கும் கீழே இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி எல்லாம் சின்ன பசங்க தான் இருக்கீங்க. போய் கெட்ட வார்த்தையில் பேசுகிறதும், இவனுக்கு பிடிச்சவனுக்கு அங்கே போய் பேசுகிறது, அவனுக்கு பிடிக்கலன்னு இங்கே வந்து பேசுகிறது, இதே இதை மாற்றி 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 போயிட்டுருக்கு. இது பேர் தமிழ் கம்யூனிட்டியை வந்து வளர்க்குறது கிடையவே கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிற விதம் தான் இது. ஓப்பனாக ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இன்னும் எக்ஸாம்பிளாக நான் சொல்லணுமா? ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். ஒரு ரெண்டு கேங் இருக்குது. ஓகேவா? ஒன்று தப்பு பண்ணுற கேங்கு, அது விட்டுருங்க, அது தப்பு தான் பண்ணுது, விட்டுருங்க. இன்னொரு கேங்கு தப்பை தட்டி கேட்குறேங்கிற பேரில் அவங்களோட பர்சனலை பற்றி பேசுகிறது, அவங்களோட ப்ரொஃபஷனலை பற்றி பேசுகிறது. இது நல்லா உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல வந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு விதமான ஒரு பொறாமை தான் தெரியுதே தவிர தப்பை தட்டி கேட்குறது கிடையாது. நீங்கள் நல்லாவே அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே தெரியும், கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேவா? ஸோ தப்பை தட்டி கேட்குறேங்கிறது நான் தப்பு சொல்லலை, அந்த தட்டி கேட்குற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு தடவை கேட்கலாம், ரெண்டு தடவை கேட்கலாம், சும்மா 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 அதையே கேட்டுக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல வந்து ப்ரொஃபஷனலை பற்றியும் பர்சனலை பற்றியும் பேசினால் அது கண்டிப்பாக வந்து ஒரு விதமான பொறாமைங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஓகேவா? இதே வந்து தப்பு செய்கிற கேங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க செல்ஃபிஷ் கேங்கு. நீ என்ன வேணாலும் சொல், நான் பண்ணுறது தான் பண்ணுவேன், நான் சம்பாதிக்காக தான் வந்தேன், நான் சம்பாரிச்சிக்கிட்டு தான் போவேன், நீ என்ன வேணாலும் கான்ட்ரவர்சி போடு, எனக்கும் வியூஸ் போதா, போயிட்டே இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் தான். என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட அப்பாவோட மொபைலில் அம்மாவோட மொபைலில் தான் பார்க்குறீங்க, அதில் இருந்தால் கமெண்ட்டும் பண்ணுறீங்க.
ஒரு டம்மி ஐடி யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ இதுலேயோ கமெண்ட் பண்ணுறீங்க ஓகேவா. இது உங்களோட ஒரிஜினாலிட்டியை வந்து வேஸ்ட் பண்ணுது. என்னென்னா உங்களுக்கான முகத்திரையை ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு மாஸ்க் மாதிரி மாட்டிக்கிட்டு நீங்கள் வந்து பேசுகிறீங்க. இது என்ன ஆகுனா நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போகும்போதோ இருக்கட்டும், ஒரு பிரச்சனையில் போய் நீங்கள் கலந்துக்கிறதா இருக்கட்டும், அதாவது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருக்கட்டும், நீங்கள் ஒரு மூணாவது நாலாவது பொசிஷனில் தான் இருப்பீங்களே தவிர முன்னின்று அந்த பிரச்சனையை வந்து கொண்டு போக மாட்டீங்க, நியாயத்துக்காக போராட மாட்டீங்க. 100% சொல்கிறேன். ஓகே, நீங்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் புரியுது ப்ரோ, பட் இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லு அப்படிங்கிறீங்களா? சரி, அடுத்த லெவல் உள்ளார இறங்குவோம். இப்போ பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க, தமிழ் கம்யூனிட்டிக்காக நான் போராடுறேன், தமிழ் கம்யூனிட்டிக்காக நான் பேசுகிறேன், இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஓகேவா. ஸோ பேசுகிறவங்க மோஸ்ட்லி பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒருத்தரை மட்டும் தான் வச்சு பேசுவாங்களே தவிர, ஒரு குறிப்பிட்ட கேங்கை மட்டும்தான் பேசுவாங்களே தவிர வேறு எந்த பிரச்சனையும் பேச மாட்டாங்க. 100% சொல்கிறேன், வேறு எந்த பிரச்சனையும் பேச மாட்டாங்க. இது நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ண இஷ்யூ ஓகேவா. ஒரு விஷயம் இல்லாமல் நான் பேச மாட்டேன், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு விஷயம் இல்லாமல் நான் பேசவே மாட்டேன், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேவா. ஏன்னா நான் என்றைக்குமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவர்சி பற்றி பேசவே கூடாதுன்னு. எங்கள் லைவில் கூட வந்து அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவர் ஹேக் யூஸ் பண்ணார் என்ன நினைக்கிறீங்க, இவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போதெல்லாம் நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், நம்ம சேனலில் கான்ட்ரவர்சி வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஃபயருங்கிறது ஜாலியாக நான் வந்து விளையாடக்கூடிய ஒரு கேமு, நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கேங்கில் போய் மாட்டிக்காதீங்க, ஜாலியாக விளையாடுங்க, ஃப்ரீயாக இருங்க. இதுதான் விஷயமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இது எனக்கு இதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரலாம், எனக்கு அதை பற்றிலாம் கவலைலாம் கிடையாது சரியா. எனக்கு வீட்லேயே டிபார்ட்மெண்ட்டில் ஆள் இருக்கிறாங்க, என்னென்ன பண்ணுமோ நான் செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பேன் ஓகேவா. எனக்குலாம் இந்த வாய்ச்சவடெல்லாம் இருக்காது. பேச பிரச்சனைன்னு வருதுன்னு வைங்களேன், ஆரம்பத்துலேயே அடியோடு நெருக்கி விட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை தான், நான் என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் அது ஒன்று தான். நான் பேசாமல் இருப்பேன், என்னை நோண்டி விட்டாங்கன்னா நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். இந்த யூடியூப்பில் போடுறது, யூடியூப்பில் வந்து நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். பண்ணி விட்டுட்டு அப்புறமேல என்ன பண்ணணுமோ பண்ணி விட்டுருவேன் அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு இதில் கான்ட்ரவர்சி வருது, எனக்கு இதில் பிரச்சனை வருது, நீ இப்படி வந்து இப்படி பேசலாம், தமிழ் கம்யூனிட்டிக்காக போராடுறவங்களை வந்து இப்படி பேசுகிற அப்படி பேசுகிறேன் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா அப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களை தான் சார்ந்து இருக்கும்னு அர்த்தம், உங்களுக்கு தான் குத்தும். நான் சில பேரை தான் சொல்கிறேன் தவிர தமிழ் கம்யூனிட்டிக்காக வந்து உண்மையாக போராடுறவங்கள பற்றி நான் சொல்லலை, ஓப்பனாக சொல்லிடுறேன் ஓகேவா. ஸோ போராடுறேன்ட்டு ஒரு முகமூடியை மாட்டிக்கிட்டு தான் சுயலாபத்துக்காக தன்னோட சுயநலத்துக்காக இன்னொருத்து மேல் இருக்கக்கூடிய பொறாமைக்காக நீங்கள் உங்களோட வீடியோவை நீங்கள் போடுற அந்த சேனல்ஸ்க்காக தான் சொல்கிறேனே தவிர உண்மையாக நியாயமாக போராடுற சேனல்க்காக சொல்லலை. இதுக்கப்புறம் நான் எப்படி ஓப்பனாக சொல்ல முடியும்? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இனி ரெகுலராக லைவ் இருக்கும். ஹாவ் எ நைஸ் டே, பாய்.